சென்னையில சீ ஃபுட்காகவே இப்படி ஒரு புஃபே நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரீசெண்டா நம்ம சென்னை சாமியர்ஸ் ரோட்ல இருக்கிற நோ ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் சரி இப்படி என்ன தானே இங்க பண்றாங்கன்னு பார்த்தா சீ ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுலையும் குறிப்பா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு கோஸ்டல் லைன்ல இருக்கிற குசைன்ஸ் இறக்கி இருக்காங்க அதுலயும் இந்த பெஸ்டிவல ஆகஸ்ட் டுவெல்த்ல இருந்து டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் ஈவினிங் செவன் தேர்ட்டில இருந்து லெவன் பி வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா கேம் ஆடிட்டு இருந்தான் சரினு போன வாங்கி பார்த்தா ரமி சர்க்கிள் ஆடிட்டு இருந்தா நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் வேற லெவல் பண்ணா இருந்துச்சு அதே மாதிரி இனிஷியல் டெபாசிட்ல டூ தௌசண்ட் ருபீஸ் போனஸ் தராங்க ஆனா ஒன்னு இது உங்க ஓன் ரிஸ்க்ல தான் ஆனும் ஏன்னா இது விதியாபாயத்துக்கு உட்பட்டது சரி ரைட்னு வேற பக்கம் போய் ரவுண்ட் அடிக்கலாம்னு பார்த்தா லைவ் கவுண்டர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அதுல கறி தோசைலாம் சுட சுட போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஃபெஸ்டிவல் சீ ஃபுட் பேஸ் பண்ணிருக்கனால சிக்கன் பிரியாணி எல்லாம் போடாம பிரான் பிரியாணி போட்டுருந்தாங்க மொத்தத்துல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அன்லிமிட் பஃபே ஒருத்தா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பா ஆமா தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட் வச்சிருந்தாங்க நீங்க ஒரு சீ ஃபுட் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாக் டேல்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க டெசர்ட்ஸ் எல்லாம் தாறு மாறா பண்ணிருந்தாங்க சீ ஃபுட் பஃபே வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ கூட முடிஞ்சிடும் அதுக்குள்ள போய் ட்ரை பண்ணி பாதிரி எப்படி இருக்குன்றது மறக்காம சொல்லுங்க